நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை உம்முடைய பிரசுரங்களோடு இருக்கட்டும். என்னுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, தூய்மைப்படுத்துங்க. ஆவியானவரே, எங்களோடு கூட பேசுங்க. நீர் பேசுவதற்கு என்னிடத்தில் எங்களிடத்தில் இருக்க எல்லா குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தூய்மைப்படுத்துங்க. நம்முடைய பிரசன்ன கிருபையனோடு எங்களோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் சுகமாக இருக்கிறீர்கள் சொல்லி நான் நம்புகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபை நம்மோடு கூட மட்டுமாய் இருந்து நம்மை நடத்தி வருகிற கிருபைக்காக நம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் கூட சங்கீதம் 14 நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அநேக காரியங்களை பார்த்தோம். இன்னைக்கு கடைசியாக 7 சங்கீதம் 14:7, சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. ரட்சிப்பு என்பது இங்க ரெண்டு விதத்தில் வேதம் சொல்லப்படு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிரந்தரமான ரட்சிப்பு, அதாவது பாவத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை, அதுதான் நிரந்தரமான ஒரு ரட்சிப்பு. அடுத்தது தற்காலிகமான ஒரு ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு என்னவென்றால், உலகத்தில் இருக்க கடினமான சூழ்நிலை நடுவில் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவது, அது ஒரு ரட்சிப்பு தான். உலகத்தில் கடினமான சூழ்நடுவில் ஆண்டவர் காப்பாற்றுகிறார் அல்லவா, அதுவும் ரட்சிப்பு தான். இப்படி ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறார், பாதுகாக்கிறார். இங்கே இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக என்று சொல்லும்போது, நிரந்தரமான ரட்சிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை செய்யப்படுவது. எதிலிருந்து? சிறையிருப்பு என்று போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பு, அதாவது கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து, கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து மீட்கப்படும் போது. கட்டப்பட்ட நிலைமை என்பதுதான் சிறையிருப்பு. இந்த சிறையிருப்பு என்பது ரெண்டு வகைப்படும். இஸ்ரேல் மக்கள் மற்ற தேசங்களில் சிறைப்பட்டு கட்டப்பட்டு இருந்தார்கள், அடிமைப்பட்டு இருந்தார்கள். அது ஒரு விதமான சிறையிருப்பு. அதை எதை குறிக்கிறது என்றால், தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு கண்டிஷன், ஒரு நிலைமை. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டியவர்கள் பாவத்தினால் கட்டப்பட்ட அடிமைத்தனத்தில் இருப்பது, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருப்பது, அப்படிப்பட்ட சிறையிருப்பு. இரண்டும் இருக்கிறது. இது தற்காலிகமான சிறையிருப்பு, அது நிரந்தரமான சிறையிருப்பு. நிரந்தரமாய் பாவத்தில் கட்டப்பட்டிருப்போமானால் அது நமக்கு முடிவு சரியாக இருக்காது. வேதம் அதை சொல்லுகிறது. பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். பிரியமானவர்களே, சிறையிருப்பை திருப்ப வேண்டும். சிறையிருப்பை யார் திருப்புகிறார்? சியோனிலிருந்து ரட்சிப்பு வருவதாக. சியோன் என்று சொல்லப்படுவது இடம் என்னவென்றால், அது ஒரு இடம்தான், எருசலேமில். அது ஒரு மலை. அது சியோன் என்பது எருசலேமில் சொல்லப்படுகிற ஒரு மலை தான். அது அந்த மலையில் அது டெம்பிள் மவுண்ட் என்று அழைக்கப்படுகிறது. அது தேவாலயம் இருக்கிற மலை. எருசலேம் தேவாலயம் இருந்த ஒரு மலை. மலையின் மேலே தேவாலயம் இருந்தது. தேவாலயம் என்பது அந்த காலத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. தேவ பிரசன்னத்திலிருந்து விடுதலை வருவதாக என்று அர்த்தமாகும். சியோன் என்பது தேவனுடைய பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறதாக, குறிக்கிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசன்னம், தேவன் இருக்கிற வாசஸ்தலம் என்று அன்றைக்கு அறியப்பட்டது. தேவனுடைய ஆலயம், டெம்பிள் மவுண்ட், தேவனுடைய ஆலயம், அது அப்படி அழைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு தேவனுடைய சமூகத்திலிருந்து வரும். தேவ சமூகத்திலிருந்து விடுதலை வரும், தேவனிடத்திலிருந்து விடுதலை வரும், வேறு எங்கிலிருந்து விடுதலை வராது என்று இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. அப்போ ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அவர் விடுவிக்கிறார்.
நிரந்தரமான பாவக்கட்டாகிய பாவக்கட்டிலிருந்து விடுவிக்கிறார். தற்காலிகமான கட்டப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதனால ஒருவேளை பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இருக்கலாம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நிமித்தமாக அல்லது பலவித நெருக்கங்கள் நிமித்தமாக பலவித கஷ்டங்கள் நிமித்தமாக நாம் சிறைப்பட்டு போயிருக்கலாம். அது அல்லது கட்டப்பட்ட ஒரு நிலைமையில் நாம் காணப்படலாம். ஆண்டவர் தன்னுடைய ஸ்தலத்திலிருந்து வந்து நமக்கு விடுதலை தருகிறார். சியோனிலிருந்து நமக்கு ரட்சிப்பு வரும், விடுதலை வரும், ஒரு மீட்பு வரும், ஒரு சகாயம் வரும், ஒரு உதவி வரும். ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளாய் இல்லாமல் ஒருவேளை நாம் விலகி இருப்போமானால், பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருப்போமானால், ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு விடுதலை வருகிறது. பாவத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை வருகிறது. அப்படியாக தேவனுடைய ஆலயத்திலிருந்து, தேவ சமூகத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது என்பதை இந்த சங்கீதத்தில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்கிறோம். இந்த சங்கீதம் வந்து தனிப்பட்ட கஷ்டங்களில் ஆரம்பித்து முட்டாள்களை பற்றி சொல்லி, தேவன் இல்லை என்பவர்களை பற்றி சொல்லி, சிறுமைப்பட்டு போன சிறுமைப்பட்ட மக்களை அலட்சியம் செய்து அவர்களுக்கு உதவி செய்யாத நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லப்பட்டு, கடைசியாக இந்த வசனத்தை ஏன் குறிப்பிடுகிறாள் என்று சொன்னால், உலகத்தில் யாரும் உதவி இல்லாமல் இருக்கலாம், இப்படிப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்கலாம். சிறுமைப்பட்டவனுக்கு கடவுள் துணை என்று சொல்லி அவர்களுக்கு உதவி செய்யாமல், அவருடைய ஆலோசனையை கேட்காமல், அவருடைய வருத்தங்களை வேதனைகளை புரிந்து கொள்ளாமல் விசாரிக்காமல் எத்தனையோ பேர் உலகத்தில் வாழலாம். ஆனால் இப்படியெல்லாம் உலகத்தில் இருக்கிற மக்கள் நம்ம இகழ்ந்து பரிதாபத்துக்குரிய நிலையில் வைத்திருந்தாலும் நமக்கு ஒரு மீட்பு உண்டு. அது கர்த்தரிடத்தில் மட்டுமே உண்டு. நாம் கர்த்தரை நோக்கி மட்டுமே பார்க்க வேண்டும். வேறு எங்கிருந்தும் நமக்கு மீட்பு வருவதில்லை, ரட்சிப்பு வருவதில்லை, விடுதலை வருவதே இல்லை. ஒருவேளை இப்படிப்பட்ட நிலையில் கர்த்தர் தலையிடுகிறார் என்று இந்த சங்கீதம் சொல்கிறது. இப்படி மனிதர்கள் கடவுளே இல்லை என்று நினைத்து சிறுமைப்பட்டவர்களை, நெருக்கப்பட்டவர்களை எல்லாம் ஒடுக்கும்போது கர்த்தர் அங்கே விடுவிக்க வருகிறார். இங்கே யாக்கோபு என்றும் இஸ்ரவேல் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இங்கே எதை குறிக்கிறார் என்று சொன்னால், ஒடுக்கப்பட்ட மக்கள், நசுக்கப்பட்ட மக்கள், எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த மக்கள், அடிமைத்தனத்தில் இருந்த மக்கள், ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அந்த மக்களை விடுவிக்க உலகத்தில் யாரும் இல்லை, ஆனால் கடவுள் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். சியோன் பருவத்திலிருந்து, தேவனுடைய ஸ்தலத்திலிருந்து அவளுக்கு விடுதலை வருகிறது. அப்போ ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்கும் சேர்த்து ஆண்டவர் மட்டுமே விடுதலை தர முடியும். ஒருவேளை இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், அதை இவ்விதமாகவும் வேதம் சொல்லுகிறது. எகிப்தின் அடிமைத்தனம் என்பது பாவத்தின் அடிமைத்தனம் என்பதையும் அது குறிக்கிறது. எனவே பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருப்பவர்களை விடுவிக்க இயேசு மட்டுமே உண்டு, அவர் தேவன் மட்டுமே உண்டு. சியோனிலிருந்து, கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து மட்டுமே விடுதலை உண்டு. கர்த்தர் மட்டுமே விடுவிக்கிறவர். சிறையிருப்பை, கட்டுகளை உடைக்கிறவர், கட்டுகளை அறுக்கிறவர், கட்டுகளை உடை தருகிறவர்கள் அவர்தான். நம்மை சுற்றி இருக்கிற கட்டுகளை உடை தெரிய வேண்டுமானால், நம்மை சுற்றி இருக்கிற அந்தகார கட்டுகள் உடைபட வேண்டுமானால், அறுபட வேண்டுமானால், நம்மை சுற்றி இருக்கிற, நம் தேசத்தை சுற்றி இருக்கிற, நம்முடைய சபைகளில் இருக்கிற பாவ கட்டுகள் அறுபட வேண்டுமானால், தேவ பர்வதத்திலிருந்து விடுதலை வர வேண்டும். தேவனுடைய சமூகத்திலிருந்து விடுதலை வர வேண்டும். வேறு வழியில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை நாமாகட்டும், நம்முடைய குடும்பமாகட்டும், நம்முடைய சூழலையாகட்டும், ஏதோ ஒரு விதத்தில் நான் ஒருவேளை கட்டப்பட்ட ஒரு பரிதாபமான சூழ்நிலையில் இருப்போம் என்றால் நமக்கு வேறு எங்கிலிருந்தும் விடுதலை வராது, தேவ சமூகத்திலிருந்து விடுதலை வரும். ஒருவேளை இஸ்ரவேல் மக்களைப் போல, யாக்கூபு இஸ்ரவேல் என்று சொல்லப்படுவது இஸ்ரவேல் மக்களை குறிக்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு எகிப்து ஒரு அடிமைத்தன வீடு. ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தி அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, அடிமைப்படுத்தப்பட்ட மக்களை மீட்டவர் ஆண்டவர்.
ஒருவேளை இன்றைக்கு நான் இஸ்ரவேல் மக்களைப் போல அடிமைப்பட்டிருப்பேனானால், ஒடுக்கப்பட்டிருப்பேனானால், நசுக்கப்பட்டு கொண்டிருப்பேனானால், வேதனைப்பட்டு கொண்டிருப்பேனானால், என்னை விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் இஸ்ரவேலின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன். அற்புதமாய் அதிசயமாய் விடுதலையை கட்டளையிடுகிறவர், சிறையிருப்பை திருப்புகிறவர், கட்டுகளை அறுத்து எரிகிறவர். நம்மை சுற்றி இருக்கிற எந்த விதமான அந்தகார கட்டுகளையும், நம்ம சபையில் இருக்கிற அந்தகார கட்டுகளோ, குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளோ, நம் தேசத்தில் இருக்கிற அந்தகார கட்டுகளோ, அனைத்தையும், அனைத்து சிறையிருப்புகளையும் கட்டுகளையும் அறுத்து எரிகிற ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு மட்டுமே. எனவே அவரிடத்தில் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற அந்தகார கட்டுகள் அறுபட வேண்டும். அந்தகார வல்லமைகள் அகன்று போக வேண்டும். அடிமைத்தன விலங்குகள் உடை தெரியப்பட வேண்டும். பாவத்தின் அடிமைத்தனம் நம்மை சுற்றி இருக்கிற, நம்ம தேசத்தில் இருக்கிற, நம் குடும்பங்களில் இருக்கிற, சபைகளில் இருக்கிற பாவத்தின் அடிமைத்தனம் உடை தெரியப்பட வேணும், அறு தெரியப்பட வேணும். அது சியோனிலிருந்து மட்டுமே வரும். இன்றைக்கு சியோன் என்பது அன்றைக்கு ஒரு சின்ன மலையை மட்டுமே குறித்தது. அது வேதம் முழுவதும் அது தேவனுடைய சமூகத்தை குறிக்கிறது, தேவனை குறிக்கிறது, தேவன் இருக்கிற இடத்தை குறிக்கிறது. தேவன் இன்றைக்கு எங்கும் வியாபித்திருக்கிறார், ஒரே இடத்தில் இல்லை. அன்றைக்கு அவர்கள் இப்படி நினைத்தார்கள், இஸ்ரேவேலின் தேவன் அந்த சியோன் பர்வதத்தில் இருக்கிறார் என்று. இன்னைக்கு சியோன் என்பது தேவனை குறிக்கிறது, தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. த வெரி பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பிரசன்னம் இன்றைக்கு எல்லா இடத்திலும் இருக்கிறது, எங்கும் சர்வலோகம் எங்கும் வியாபித்திருக்கிறது. பாவத்தின் அடிமைத்தனைகளை, அடிமைத்தலைகளை உடைப்பதற்கு, அந்தகாரத்தின் அடிமைத்தலைகளை உடைப்பதற்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில், சபைகளில் இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் அறுபட்டு போவதற்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள், கவலைகள், பாவ கட்டுகள், அல்லது பிசாசின் சோதனைகள், மற்றுமான கடுமையான சூழ்நிலை போன்ற மோசமான நிலைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கிற ஒரு பிரசன்னம், தேவ பிரசன்னம் சியோனிலிருந்து வருகிறது. சியோன் என்பது தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம் நமக்கு இந்த விடுதலையை கொடுக்கிறது. அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுது, சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. இப்போ பாருங்கள், யாக்கோபுக்கு களிப்பு மகிழ்ச்சி உண்டாகும். அப்பொழுது ஆண்டவர் இந்த கட்டுகளையெல்லாம் உடை தெரியும் போது அவர்கள் மகிழ்ந்து கழிகூர்ந்து சந்தோஷமாக இருப்பார்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட விடுதலையை, அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும், நம்முடைய குடும்பத்திற்கும், திருச்சபைக்கும், தேசத்திற்கும் தர வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுகளாக இருக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்டபடி எங்களுக்கு அந்தகார கட்டுகள், அந்தகார வல்லமைகள் எங்களை விட்டு அகன்று போகட்டும். எங்கள் தேசத்தை விட்டு ஆண்டவரே, எங்களுடைய சபைகளை விட்டு, எங்கள் குடும்பங்களை விட்டு, எங்களை விட்டு அகன்று போகட்டும். உதவி செய். யாரெல்லாம் இந்த வேளையில் சுகவீனமாய் பலவீனமாக இருக்கிறார்களோ அவளையெல்லாம் தொட்டு சுகப்படுத்துங்க. இயேசுவின் வல்லமை இறங்குவதாக, உங்களுடைய கரம் இறங்குவதாக, உங்களுடைய கிருபை இறங்குவதாக. விடுதலையின் இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்கிறோம். எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அறுபட்டு போவதாக. உதவி செய். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளை ஆசீர்வித்து தாரும். இயேசுவின் நாமத்திலேயே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், தூயாவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.